இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கி அதிரடி உத்தரவு. தொகுதி காலியானதாக சபாநாயகர் சிவக்கொழுந்து தகவல். எம்எல்ஏ பதவியிலிருந்து தனவேலு நீக்கப்பட்டதை கண்டித்து ஆதரவாளர்கள் மறியல் போராட்டம். பாகூரில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பதற்றம். ஆளும் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். ஆளுநர் கிரண்பேடிக்கு அதிமுக வலியுறுத்தல். கொரோனா குறித்த தகவல்களை தருவது கவர்னரின் வேலை அல்ல. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கண்டனம். செய்திகள் தொடர்கின்றன. அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக தனவேலு சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி இழப்பு செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாகூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ தனவேலு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகூர் தொகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து இல்லை என போராட்டம் நடத்தினார். தொடர்ந்து முதல்வர் அமைச்சர்களை கடுமையாக விமர்சித்தார். இது தொடர்பாக கட்சி மேலிடத்தில் புகார் முதல்வரால் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் எம்எல்ஏ தனவேலு முதல்வர் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதுடன் மேலிட பார்வையாளர் சஞ்சீதத்தையும் கடுமையாக விமர்சித்தார். இதையடுத்து அமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க கட்சி தரப்புக்கு வலியுறுத்தினர். மேலும் டெல்லி சென்று புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தனவேலு மீது கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அரசு கொறடா அனந்தராமன் சபாநாயகரிடம் புகார் அளித்தார். சபாநாயகர் சிவக்கொழுந்து தனவேலு எம்எல்ஏவிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார். தனவேலு கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனவேலு எம்எல்ஏவுக்கு அவகாசம் அளித்து விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து தனது வழக்கறிஞர்களுடன் ஆஜராகி விளக்கமளிக்க அனுமதிக்க வேண்டும் என தனவேலு எம்எல்ஏ சபாநாயகரிடம் அனுமதி கோரினார். இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி அரசு கொறடா அனந்தராமன் 2 தடவை அளித்த புகாரின் அடிப்படையில் ஆட்சிக்கும் அரசுக்கு எதிராக செயல்பட்டது குறித்து தனவேலு அவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. உரிய விளக்கம் அளிக்காததால் அவர் மீது கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதியிழப்பு செய்யப்பட்டார். மேலும் பாகூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக தேர்தல் துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். தனவேலு எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாகூரில் கடைகள் அடைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் பாகூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ தனவேலு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகூர் தொகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து இல்லை என போராட்டம் நடத்தினார். தொடர்ந்து முதல்வர் அமைச்சர்களை கடுமையாக விமர்சித்தார். இது தொடர்பாக கட்சி மேலிடத்தில் புகார் முதல்வரால் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் எம்எல்ஏ தனவேலு முதல்வர் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதுடன் மேலிட பார்வையாளர் சஞ்சீதத்தையும் கடுமையாக விமர்சித்தார். இதையடுத்து அமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க கட்சி தரப்புக்கு வலியுறுத்தினர். இந்த சூழ்நிலையில் கொரோனா ஊரடங்கால் தனது வழக்கறிஞர்கள் வர முடியாததால் கூடுதல் அவகாசம் தர தனவேலு கோரினார். ஜூன் 3 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க இறுதி வாய்ப்பு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டது. சாட்சிகளிடம் தனது வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்ய கோரிக்கை வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் நேற்று எம்எல்ஏ பதவியிலிருந்து தனவேலுவை தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் சிவக்கொழுந்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் பாகூர் தொகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு கருப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளது. மேலும் தனவேலு ஆதரவாளர்கள் 100+ திடீரென பாகூரில் உள்ள அவரது வீட்டின் முன்பு கூடினர். தொடர்ந்து அங்கிருந்து கையில் கருப்பு கொடியுடன் தனவேலு எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக பாகூர் தூக்குப்பாலம் பகுதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தில் ஈடுபட்ட 50 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே தனவேலு எம்எல்ஏ ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முதலமைச்சர் நாராயணசாமியின் உருவ பொம்மையை எரித்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தனவேலு எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் எதிரொலியாக பாகூர் பகுதி முழுவதும் மருந்து கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் பாகூர் பகுதியில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் 50 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் கன்னியக்கோவில் 4 சந்திப்பில் தனவேலு ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களையும் போலீசார் அப்புறப்படுத்தினர். அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் புதுச்சேரியை ஆளக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசின் மீது அவ்வப்போது தனது சொந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் தனது சொந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை இழந்த ஒரு பலவீனமான அரசாக இந்த அரசு உள்ளது. ஆகவே இதனை அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் துணைநிலை ஆளுநர் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் தொடர்ந்து கூட்டணி கட்சி மற்றும் சொந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் மீது பல்வேறு அதிருப்தி கருத்துக்களை தெரிவித்து வருவதால் முதல்வர் நாராயணசாமி தானாக முன்வந்து தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா குறித்த தகவல்களை தருவது கவர்னரின் வேலை அல்ல என்று அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் புதுச்சேரியில் தொகுதி வாரியாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது என்றும் வரும் காலத்தில் கொரோனா பரிசோதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஒரு வாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என முதல்வரிடம் கூறி வந்ததாகவும் நாளை முகூர்த்த நாள் என்பதால் அதற்கு அடுத்த வாரம் முதல் ஊரடங்கை அமல்படுத்துவது நல்லது என்று சுகாதாரத்துறை மூலம் முதல்வரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர் நாடு முழுவதும் தினமும் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் சுகாதாரத்துறை செயலர்கள் ஆட்சியர்கள் அல்லது சுகாதாரத்துறை இயக்குநர்கள் கொரோனா தொடர்பான தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் ஆனால் புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி 2-3 முறை கொரோனா தொடர்பாக தகவல்களை தவறாக கூறினார். ஆனால் இன்று காலை 8 சரியான தகவல் கூறியுள்ளார். இது ஆளுநரின் பணியல்ல என்றும் ஆளுநர் கிரண்பேடி அவரது பணியை செய்யாமல் மற்றவர்களின் பணிகளில் தலையிடுவதே அவரது நோக்கம் என்றும் மக்கள் பணியில் ஆளுநருக்கு அனுபவம் கிடையாது என கூறிய அவருக்கு 4 அனுபவம் உள்ளது. ஆனால் எனக்கு 31 மக்கள் பணியில் ஈடுபட்ட அனுபவம் உள்ளது. எது மக்களுக்கு தேவையோ அதனை செய்ய நான் யோசனை செய்கிறேன். ஆனால் கிரண்பேடி 4 புதுச்சேரியை கெடுத்து விட்டார்கள் என்றும் உங்களால் புதுச்சேரி நிலைமையை மாறிவிட்டதாகவும் பொறுப்புள்ள ஒரு பதவியை பிரதமர் கொடுத்து விட்டார். அதன் பணிகளை செய்யுங்கள். கொரோனா தொடர்பான தகவல்களை தெரிவிப்பது உங்கள் வேலையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆவேசமாக கூறினார். பட்ஜெட்டிற்கு அனுமதி கிடைக்காததால் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் 5 முடிந்தது. புதுச்சேரியில் அடுத்த வாரம் பட்ஜெட் கூட்டத்திற்கான சட்டமன்ற கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதுவரை மத்திய அரசு பட்ஜெட்டிற்கு அனுமதி அளிக்கவில்லை. விரைவில் மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். மாலை 5 அளவில் நாராயணசாமி தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவித்தபடி மாலை 6 கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள், தலைமை செயலர் மற்றும் அரசு செயலர்கள் பங்கேற்றனர். ஆனால் 2020-21 பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு இன்னும் அனுமதி வழங்கவில்லை. இதனால் 5 அமைச்சர்கள் கூட்டம் முடிந்தது. பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் மற்றொரு நாள் அமைச்சரவை கூடும் என தெரிகிறது. புதுச்சேரியில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 1337 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார், புதுச்சேரியில் 48 நபர்களுக்கும், காரைக்காலில் 10 நபர்களுக்கும், ஏனாமில் 5 நபர்களுக்கும், மாஹேவில் 1 நபருக்கும் இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இதில் 629 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும், 690 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் இன்று ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளதாகவும், தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 1337 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். லாம்பாட் சரவணன் நகரில் கட்டப்பட்ட 229 வீடுகளை பயனாளிகளுக்கு முதல்வர் நாராயணசாமி வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் சார்பில் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர புனரமைப்பு திட்டத்தின் கீழ் வீடற்ற ஏழை எளிய மக்கள், நடைபாதை வாசிகள், சாலையோர ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சுமார் 40 கோடி மதிப்பீட்டில் உழவர்கரை தொகுதி லாம்பெட் சரவணன் நகரில் சுமார் 896 வீடுகள் கட்டப்பட்டது. இதில் கடந்த 2016 209 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. தற்போது 229 பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வீடு ஒதுக்கீடு ஆணை வழங்கும் விழா சட்டப்பேரவை கருத்தரங்கு மையத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு 229 பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், துணை சபாநாயகர் பாலன், முதல்வரின் நாடாளுமன்ற செயலாளர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா, தீப்பாய்ந்தான், மாவட்ட ஆட்சியர் அருண் உள்பட அரசு அதிகாரிகள், குடிசை மாற்று வாரிய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCC-யில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது VCC-யில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2nd இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2nd ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நான் ரூபினுடைய அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் வந்தாள். அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. மாமியார் வீட்டில் மறைத்து வைத்து கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை கைது செய்த போலீசார் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் நடராஜன் நகரில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து போலீசார் வில்லியனூர் பகுதியில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தினர். போலீசார் நடராஜன் நகர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு ஒருவர் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் மார்மணி என்கிற மணிகண்டன் தனது மாமியார் வீட்டில் கஞ்சாவை மறைத்து வைத்து சிறு பொட்டலங்களாக விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது.
வந்தது. இதனை அடுத்து மார்மணி என்கிற மணிகண்டனை போலீசார் கைது செய்து அவருக்கு உடந்தையாக இருந்த சரண்ராஜ் என்கிற சின்ன சரண் தப்பி ஓடிவிட்டார். கைது செய்த மணிகண்டன் மறைத்து வைத்திருந்த 2 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மணிகண்டனை மருத்துவ பரிசோதனைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை போலீசார் வைத்துள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1600 கடந்து போய்க் கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக நேற்று முன்தினம் ஒரே நாளில் மாவட்டத்தில் 254 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட தலைநகரான கள்ளக்குறிச்சியில் கொரோனா நோய் பரவலின் விகிதம் கூடிக்கொண்டே போவதால் காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஃப்ளெக்ஸ் போர்டுகள் நகரின் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே வைத்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி நகரில் மட்டும் 21 வார்டு பகுதிகளில் 450 பேர் வரையில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை, சேலம் தேசிய நெடுஞ்சாலை, கல்வராயன் மலை சாலை, திருவண்ணாமலை சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை பகுதிகளில் ஏராளமான கொரோனா விழிப்புணர்வு ஃப்ளக்ஸ் போர்டுகள் வைத்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் கொரோனா பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு அடைவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் இத்தகைய விளம்பர பதாகைகளை வைத்துள்ளனர். மனிதநேய அறக்கட்டளை சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது. வஉசி முன்னாள் மாணவர்கள் மனிதநேய அறக்கட்டளை சார்பாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி, காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் வஉசி அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஏசுதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஸ்டாலின், விஜயராஜா, தசரதராமன், வேல்முருகன், மணவாளன், ஜெயக்குமார், அகஸ்டின், ஜோதி, அகிலன், செந்தில், சிவசங்கர், சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக பெரியசாமி நன்றி கூறினார். நாவலர் நெடுஞ்செழியன் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு உருவப்படத்திற்கு ஜெயத்ரட்சகன் எம்பி மரியாதை செய்தார். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களின் 100 ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கழகத் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க கலிங்கமலை இல்லத்தில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் மத்திய இணையமைச்சர் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயத்ரட்சகன் எம்பி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதில் வீரவன்னியர் பேரவை சென்னை மாவட்ட செயலாளர் சைதை மோகன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வாசன், புதுவை மாநில பொருளாளர் செந்தில்குமார், கண்டமங்கலம் ஒன்றிய அவைத்தலைவர் சிவக்குமார், ஊராட்சி செயலாளர் முத்துக்குமரன், கூட்டுறவு வங்கித் தலைவர் மனோகரன் ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கி அதிரடி உத்தரவு. தொகுதி காலியானதாக சபாநாயகர் சிவக்கொழுந்து தகவல். எம்எல்ஏ பதவியிலிருந்து தனவேலு நீக்கப்பட்டதை கண்டித்து ஆதரவாளர்கள் மறியல் போராட்டம். பாகூரில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பதற்றம். ஆளும் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். ஆளுநர் கிரண்பேடிக்கு அதிமுக வலியுறுத்தல். கொரோனா குறித்த தகவல்களை தருவது கவர்னரின் வேலை அல்ல. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.